அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்படுத்தும் பழமொழிகள் அப்படிங்கிற அந்த பாடப்பகுதியில் நம்ம பழமொழிகள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அமுதமாறனும் அவங்க தாத்தாவும் சந்தைக்கு போகும்பொழுது என்னென்னலாம் பார்த்தாங்க, அது மூலமாக என்ன பழமொழிகள் சொன்னாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. என்ன பழமொழி பார்த்தோம்? யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், குறைக்கின்ற நாய் கடிக்காது, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம், ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறோம். இந்த பழமொழிகள்லாம் பார்த்தோம் இல்லையா. அதற்கான வினா விடைகள் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதை வந்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் என்ன பண்ணுங்கன்னா, என்ன எழுதியிருந்தாலும் அதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுங்கள், பாடம் ஐந்துன்னு போட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சுருங்க சரிங்களா. பாருங்கள், பிரித்தெழுதுக கொடுத்துருக்கேன். என்பதற்கேற்ப, எப்படி பிரிக்கணும், என்பதற்கு கூட்டல் ஏற்ப. பழமொழி அப்படின்னா பழமை கூட்டல் மொழி. நாயகனாக அப்படின்னா நாயகன் கூட்டல் ஆக. சரியானது சரி கூட்டல் ஆனது. கொண்டிருந்தது கொண்டு கூட்டல் இருந்தது. அன்றொரு அன்று கூட்டல் ஒரு. யானைக்கொரு யானைக்கு கூட்டல் ஒரு சரிங்களா. சேர்த்தெழுதுக பாரு, தேன் கூட்டல்வோடு தேனோடு, வயது கூட்டலான வயதான. அதுக்கடுத்து இருந்து கூட்டல் உள்ளது இருந்துள்ளது சரிங்களா. அப்புறம் வினா விடை பாருங்க, பழமொழி என்றால் என்ன? முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய மொழிகளே பழமொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குழைகின்ற நாய் கடிக்காது. நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாழையாட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் என்பதே இதன் பொருள். இப்போ நம்மக்கிட்ட குழஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, நம்மளை வந்து உரசிக்கிட்டே இருக்கிற நாய் வந்து என்ன பண்ணாது, நம்மளை கடிக்காது சரிங்களா. இதுக்கான வினாக்கள் என்ன பண்ணுங்க, நோட்டில் எழுதிடுங்க, அதோட தொடர்ச்சியாக எழுதிடுங்க சரியா. அதுக்கடுத்து முயலரசன் அப்படிங்கிற ஒரு கதை பகுதியை நம்ம பார்த்தோம் இல்லையா. முயல் வந்து எப்போவும் என்னது, புலி தான் வந்து மரியாதை இருக்குது, புலிக்கு தான் மரியாதை இருக்குது, நமக்கு மரியாதை இல்லைங்கிறதுனால ஒரு என்ன பண்ணுச்சு, ஒரு ட்ராமா பண்ணிச்சு, ஒரு நாடகம் பண்ணிச்சு இல்லையா. அந்த கதை பகுதியைக்கான வினா விடைகளும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். புதிய சொற்கள் கொடுத்துருக்கேன், விவசாயி, கனிகள், கிழங்குகள், சுவை, செழிப்பு, முயற்சி, கவலை, வேடிக்கை, விலங்குகள், தீர்மானம், மன்னிப்பு, அரசன். அதுக்கடுத்து எதிர்ச்சோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், மகிழ்ச்சினா கவலை, உண்மை பொய், முடிவு தொடக்கம், புதிய பழைய, உயர்ந்த தாழ்ந்த, சத்தமாக மெதுவாக. அதே மாதிரி பொருள் தருக பாரு, மெய்னா உண்மை, பார் உலகம், செழிப்பு வளமை, மூர்க்கமான பயங்கரமான, முன்னோர் மூதாதையர். பிரித்தெழுதுக பாருங்க, விளைந்திருந்த அப்படின்னா விளைந்து கூட்டல் இருந்த, காலமாக காலம் கூட்டல் ஆக, வயிறார வயிறு கூட்டல் ஆற, வேண்டுமென வேண்டும் கூட்டல் என. சேர்த்தெழுதுக, என்று கூட்டலாவது என்றாவது, கொண்டு கூட்டல் இருந்தாய் கொண்டிருந்தாய், அப்படி கூட்டல் ஆனால் அப்படியானால், பொய் கூட்டல் என்று பொய் என்று சரிங்களா. வினாவிடை பாருங்க, முயல் எவற்றை உணவாக கொண்டது? முயல் விவசாயியின் தோட்டத்தில் உழைந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் உணவாக கொண்டது. முயலை அரசனாக ஏற்றுக்கொண்டது யார்? முயலை புலி அரசனாக ஏற்றுக்கொண்டது. முயலுக்கு ஏற்பட்ட ஆசை என்ன? புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே முயலுக்கு ஏற்பட்ட ஆசையாகும் சரிங்களா. இப்போ இந்த பாடப்பகுதியை என்ன பண்ணோம், நீங்கள் உங்கள் பாட நோட்டில் என்ன பண்ணுங்கள், இருக்கு என்ன எழுதினா சரி, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாகவே இதையும் எழுத ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. சரி, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.